ஹாய், ஹலோ கல்லாறு டிவி கர்சுக்கெல்லாம் மாலை வணக்கம். இது உள்ளூர் நிகழ்வுகளை அலசும் கல்லாறு கரம் மசாலா. போதுப்பா போதுப்பா, எல்லாம் மக்கள் தெளிவாக தெரியும். மேட்ருக்கு வா. நீங்கள் மேட்ரு சொன்னால் ஒத்துக்க மாட்டாங்களா? இல்லை, சரி நானே சொல்கிறேன். இது எங்கள் ஏறும் நல்ல மழை தெரியுமா? எங்கள் ஊர்லேருந்து நல்ல மழை பெஞ்சுது. எங்கூர் பெருசாக மக்களுக்கு எப்படிப்பா தெரியும்? இப்போ தெளிவாக சொல்லு, எங்கங்கே பெஞ்சது? பெரம்பலூர் மாவட்டத்தில் எங்கங்கே மழை பெஞ்சது தெளிவாக சொல்லு. சொல்கிறேன், கேட்டுக்கா. நேற்று பார்த்தோம்னா வேப்பந்தட்டை கிருஷ்ணாபுரம் இந்த பகுதியிலையும் நல்லா மழை பெஞ்சிருக்கு. சரி, ஸ்ரீகுளத்தூர், திருவாளந்துறை, லப்பகுடிக்காடு இந்த பகுதியிலும் நல்லா மழை பெஞ்சிருக்கு. இது என்ன விஷயம் அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த வேப்பந்தட்டை கிருஷ்ணாபுரம் பகுதியிலாம் பார்த்தோன்னா வெறும் மழை மட்டும், காற்று மின்னல் எதுவும் இல்லாமல் நார்மலாக மழை நல்லா பெஞ்சிருக்கு. சீரான மழை பெஞ்சிருக்கு. அந்த பக்கம் நான் சொல்ல, வீக்கலத்தூர், லப்பை குடிக்காடு, திருவாவந்தூர் இந்த பக்கம்லாம் பார்த்தோன்னா இடி காத்தோடு நல்ல மழை பெஞ்சிருக்கு. இதாப்பா இன்னைக்கு உள்ள ஒரு முக்கியமான. இந்த மழை பெய்யறதுனாலையும் சில நன்மைகள் இருக்கு. இருந்தாலும் வந்து அதாவது வெப்பம் கொஞ்சம் குறைஞ்சி மக்கள் கொஞ்சம் கிளைமேட் என்ஜாய் பண்ணுவாங்க. ஆனால் வந்து அதே சமயத்தில் டெங்கு காய்ச்சல் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து நம்ம பெரம்பலூர் மாவட்டத்தில் வேகமாக பரவி வருது அப்படின்னு சொல்லிட்டு மக்கள்லாம் நிறைய அச்சப்படுறாங்க. கண்டிப்பாக. அதனால் என்ன பண்ணுறாங்க, நிறைய சமூக ஆர்வலர்கள், இன்னும் சில அமைப்பினர்கள்லாம் என்ன பண்ணுறாங்க, தொடர்ந்து நேற்று கூட பார்த்தீங்கன்னா கலெக்டர் ஆஃபீஸில் போயிட்டு நீங்கள் வந்து விரைவாக வந்து இந்த டெங்கு காய்ச்சலை தடுக்கிறதுக்கான நடவடிக்கையை வந்து நீங்கள் எடுக்கணும், குறிப்பாக வந்து நம்ம மாவட்டத்தில் இருக்கிற எல்லா அரசு மருத்துவமனைக்கும் நீங்கள் நேரடியாக ஆய்வு செஞ்சு அங்கே வந்து அவங்களாம் வந்து இந்த டெங்கு காய்ச்சலுக்கு சிகிச்சை கொடுக்கக்கூடிய அளவுக்கு அந்த மருத்துவமனைகள்லாம் தயார் நிலையில் இருக்கணும் அப்படிங்கிற ஒரு கோரிக்கை மனு வந்து வச்சுருக்காங்க. நிச்சயம் நம்ம பெரம்பலூர் மாவட்ட கலெக்டர் சார்ந்தவர்கள் வந்து விரைந்து நடவடிக்கை எடுப்பாங்க அப்படிங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கு. கண்டிப்பாக எடுப்பாங்க. ஏன்னா இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா பெரம்பலூர் மாவட்டத்தில் அரசு பள்ளிகளில் வந்து அழுகுன முட்டை கொடுக்குறதா ஒரு நியூஸ் ரிலேட் ஆகிட்டு இருக்கு இல்லையா? ஆமாம். சமமாக நிறைய பேர் புகார் மாவட்ட ஆட்சியர்கிட்ட கொடுத்தாங்க. உடனே நம்ம மாவட்ட ஆட்சியரும் விரைவாக போய் நிறைய பள்ளிகளில் சோதனை செஞ்சுருக்காங்க. அதுலேயும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா எதனால முட்டை அழுகுன முட்டை வந்திருக்கா, அது எப்படி அவங்க முறையாக குழந்தைங்களுக்கு கொடுக்கப்பட்டதா இல்லையா அப்படிங்கிறத ஆராய்ச்சி பண்ணி ஆய்வு மேற்கொண்டிருக்காங்க. அந்த வந்து அழுகுன முட்டைகள் ரிட்டன் அனுப்புறதுக்காக வச்சிருந்த முட்டைகளை சில பேர் புகைப்படம் எடுத்து தவறானதாக வெளியே விட்டுருக்காங்க நியூஸை. அது இல்லை, அது அனுப்புறதுக்காக வச்சிருந்த முட்டை குழந்தைகளுக்கு எக்காரணத்தை கொண்டு முட்டை மட்டும் இல்லை, எந்த விதத்துலையும் அவர்களுக்கு வந்து சரியான உணவுகள் தான் கொடுக்கப்படும் அப்படின்ற முறையில் மாவட்ட ஆட்சியர் வந்து அறிக்கை வெளியே விட்டுருக்காங்க. அதாவது அழுகுன முட்டை கொடுக்கப்பட்ட விஷயம் வந்து உண்மை இல்லை. ஆமாம். அதாவது திருப்பி அனுப்புறதுக்காக வச்சிருந்த முட்டை அப்படியே ஒரு சில இடத்துல நடந்தாலோ நடந்ததோ நடக்கலையோ, இதற்கு மேலே இந்த புகார்னு ஒன்று வந்த பிறகு மிக சரியான முறைகளை வந்து குழந்தைகளுக்கான உணவு திட்டம் வந்து பராமரிக்கப்படும் அப்படிங்கிற செயல் சொல்லியிருக்கிறாங்க. ஏற்கனவே நடந்த விஷயத்துக்கு மறுப்பு தெரிவிச்சிருக்காங்க. அடுத்து இப்போ டெங்கு காய்ச்சல்லாம் பார்த்தோன்னா அதிகமாக பரவிட்டு வருது சொன்னீங்களா? அது டெங்கு காய்ச்சல் என்ன, அதுக்கு என்ன ஏதாவது சொல்யூஷன் தெரிஞ்சதா சொல்லப்பா? அதாவது டெங்கு காய்ச்சல் வேகமாக பரவி வருது அப்படிங்கிற அச்சம் மக்கள் இருந்தாலும் கூட மக்களுக்கு வந்து இந்த டெங்கு காய்ச்சலை பற்றிய போதிய விழிப்புணர்வு இல்லை அப்படிங்கிறது தான் ஒரு முக்கியமான விஷயம். முடிஞ்சளவு வந்து மக்கள் வந்து இந்த டெங்கு காய்ச்சலை பற்றிய ஒரு விழிப்புணர்வை அடையணும். இதுக்காக வேண்டிதான் நம்ம வேப்பூர் ஒன்றியத்தில் வேப்பூர் அரசு கல்லூரி அதாவது பாரதிதாசன் உறுப்பு கல்லூரியில் வந்து நேற்று வந்து ஒரு விழிப்புணர்வு முகாம் வந்து நடந்திருக்கு. அந்த முகாமில் பார்த்தீங்கன்னா வேப்பூர் அரசு பொது மருத்துவமனை இருக்குல்ல, அந்த மருத்துவமனையோட மருத்துவர் அவங்க ஜெயந்தி அப்படிங்கிறவங்களும், சித்த மருத்துவர் செந்தில்குமார் அப்படிங்கிறவங்களும், இன்னும் சில முக்கியமான பிரமுகர்களும் அதில் கலந்துருக்காங்க. கலந்துக்கிட்டு அவங்க பேசக்குள்ள வந்து அதாவது டெங்கு காய்ச்சல் எப்படி வருது, அதற்கான அறிகுறிகள் என்ன, அதை எப்படிலாம் தடுக்கலாம், அதற்கான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள்லாம் என்ன அப்படிங்கிற சில அறிவுரைகள்லாம் மாணவர்களுக்கு வழங்கியிருக்காங்க. மாணவர்களுக்கு வழங்கினா அவங்க வந்து ஊடகங்கள் மூலம் அவங்கக்கிட்ட இருக்க இன்றைக்கி இருக்க தொழில்நுட்பத்தின் மூலமாக ஏன்னா ஃபேஸ்புக் வாட்ஸ்அப்னு சொல்லிட்டு இந்த விழிப்புணர்வு வந்து கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக போகும் அப்படிங்கிறதுக்காக கல்லூரியில் அதை நடத்தியிருக்காங்க. அதில் குறிப்பாக அவங்க சொன்ன விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த நிலவேம்பு கஷாயம் அப்படிங்கிற ஒரு கஷாயத்தை வந்து தொடர்ந்து நாம் சாப்பிட்டு பயன்படுத்தினோம்னா இந்த டெங்கு காய்ச்சல் நம்மளால் வராமல் தடுக்க முடியும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. கூடிய விரைவில் எல்லா அரசு மருத்துவமனைகளும், நம்ம பெரம்பலூர் மாவட்டத்தில் இருக்க எல்லா அரசு மருத்துவமனைகளுமே வந்து இந்த நிலவேம்பு கஷாயம் வந்து வழங்கப்படும் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கலாம். கண்டிப்பாக. இப்போ பார்த்தீங்கன்னாப்பா, இப்போ மழை பெஞ்சு பரவலாக பெரம்பலூர் மாவட்டத்தில் மழை பெஞ்சிட்டு இருக்கு. ஆமாம். மழை பெஞ்சு விவசாயிகள் ஒரு பக்கம் மகிழ்ச்சியாக இருந்தாலும் ஒரு பக்கம் இந்த டெங்கு காய்ச்சல் அப்படி இப்படின்னு சொல்லி கொஞ்சம் கலவரமாக தான் இருக்குது. ஆனால் அதுக்காக வேண்டி நம்ம விவசாயிகளை விட்டுறக்கூடாது. இந்த ஓரளவு மழை பெய்யறதுனால விவசாயிகளுக்கு பிரயோஜனமாக ஏதாவது தகவல் சொல்லுங்க. கொண்டு வந்திருக்கேன். என்ன அப்படின்னா, இப்போ வந்து தொடக்க வேளாண்மை கூட்டுறவு சங்கம் அப்படின்னு ஒரு சங்கம் இருக்குது. அவங்க வந்து ஒரு அறிக்கை விட்டுருக்காங்க. என்ன அப்படின்னா, விவசாயிகளுக்கு வந்து அது ஏற்கனவே விவசாயிகளும் உரம் வந்து அங்கேருந்து இந்த மாதிரி சங்கத்து மூலமாக தான் வாங்குவாங்க, கூட்டுறவு சங்கம் மூலமாக தான் உரங்கள் வாங்குவாங்க.
இருந்தாலும் இப்ப வந்து கொஞ்சம் முன்ன சில பேர் கிடைக்கும் கிடைக்காம இருக்கும், பற்றாக்குறை இருக்கும், மானிய விலை அப்படிங்கிற பற்றாக்குறை இருக்கதான் செய்யும். அதை வந்து கண்ட்ரோல் பண்றதுக்காக முனைய கருவி அப்படின்ற ஒரு கருவி இன்ட்ரடியூஸ் பண்ணிருக்காங்க. ஓகேங்களா, இப்ப என்னன்னா ஆதார் கார்டு மூலமா ஒவ்வொரு யார் விவசாயியும் அவங்க வந்து ஆதார் கார்டு மூலமா அந்த உரத்தை வாங்கிக்கலாம், இந்த முனைய கருவிங்கிற கருவி மூலமா வாங்கிக்கலாம். இதனால என்ன ஒரு பிளஸ் அப்படின்னு பார்த்தோன்னா என்ன யூஸ் அப்படின்னு பார்த்தோன்னா அரசாங்கம் நிறையக்கூடிய மானிய விலையில் உரங்கள் வந்து அவங்களுக்கு கிடைக்கும் ஃபர்ஸ்ட் விஷயம். ரெண்டாவது இதை யாருமே அதாவது உரம் பயன்படுத்தாம மற்ற யாருமே வந்து மிஸ்யூஸ் பண்ணி அதை வாங்க முடியாது, சம்மந்தப்பட்டவங்க மட்டும்தான் அந்த உரத்தை வாங்க முடியும் அப்படின்ற ரெண்டு பயன் இருக்கு. இது எல்லா சங்கத்துக்கும் தமிழ்நாட்டுல அரசு சம்பந்தப்பட்ட கூட்டுற சங்கம் இருக்கு, தனியார் சங்கம் இருக்கு, எல்லாத்துக்குமே அந்த கருவி கொடுத்துட்டாங்களா? இல்ல, இதுதான் ஒன்னு விஷயம் என்னன்னா இது வரைக்கும் அரசாங்க சம்பந்தப்பட்ட சங்கம் வந்து 50 தான் இருக்குது, அந்த 50 சங்கத்துக்கும் கொடுத்துட்டாங்க. பிரைவேட் சங்கங்களுக்கு வந்து இந்த மாசத்துக்குள்ள கொடுக்கப்படும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. விரைவில் அது எல்லாரும் கொடுக்கப்படும், எல்லாருமே குறிப்பா விவசாயிகள் எல்லாமே சரி அரசாங்கம் நிறையக்கூடிய மானிய விலையில உரங்களை பெற்று நல்ல விவசாய பயனடையலாம். பரவாயில்லப்பா, இதே மாதிரி தான் விவசாயிகளுக்கு பயனடக்கூடிய மாதிரியான ஒரு செய்தியும் நான் கொண்டு வந்திருக்கிறேன். அது வந்து ரொம்ப முக்கியமான தகவல் அப்படிங்கிறனால நான் நோட் பண்ணி எடுத்து வந்திருக்கிறேன். அதை வந்து நம்ம விவசாயிகளுக்கு தெளிவாகவே சொல்லிடலாம். பெரம்பூர் மாவட்டத்தில் இருக்கிற வேளாண்மை துறை இணை இயக்குனர் நேற்று வந்து ஒரு அறிவிப்பு கொடுத்துருக்காரு. என்ன அறிவிப்பு கொடுத்துருக்காருன்னா பிரதமரோட புதிய பயிர் காப்பீட்டு திட்டத்தின் கீழ் இயங்கக்கூடிய அந்த பயிர் காப்பீட்டு திட்டத்தை வந்து விவசாயிகள் வந்து சரியா பயன்படுத்திக்கணும். சரி, அதுல வந்து காப்பீட்டு தொகை வந்து நம்ம செலுத்தணும், விவசாயிகள் செலுத்தணும். அந்த தொகையை செலுத்துறதுக்கு இந்த மாசம் 15ஆம் தேதி அதாவது August 5ஆம் தேதி தான் கடைசி நாள் அப்படின்னு சொல்லி அறிவிப்பு கொடுத்துருக்கிறாரு. அது மட்டும் இல்லாம எந்தெந்த விவசாயிகள் எவ்வளவு வந்து காப்பீட்டு தொகையை செலுத்தணும் அப்படிங்கறதையும் ரொம்ப தெளிவாவே வந்து அறிவிப்பு வெளியிட்டு இருக்காரு. எப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம மக்காசோளம் பயிர் பண்ற விவசாயிகள் வந்து 368 ரூபாய், பருத்தி பயிர் செய்யும் விவசாயிகள் வந்து 1128 ரூபாய், உளுந்து பயிர் செய்யக்கூடிய விவசாயிகள் வந்து 260 ரூபாய், நிலக்கடலை பயிர் செய்யக்கூடிய விவசாயிகள் வந்து 453 ரூபா, தோரை பயிர் செய்யக்கூடிய விவசாயிகள் வந்து 260 ரூபா, சோளம் பயிர் செய்யக்கூடிய விவசாயிகள் 187 ரூபாய், கம்பு பயிர் செய்யக்கூடிய விவசாயிகள் 189 ரூபாய், எள் பயிர் செய்யக்கூடிய விவசாயிகள் வந்து 218 ரூபாய். இதுதான் வந்து இந்த ஒவ்வொரு விவசாயிகளுக்கும் காப்பீட்டு தொகை. ஓகே, இது யார் யாரு என்னென்ன பயிர் செய்ய நினைக்கிறாங்களோ அவங்க அதுக்குரிய இப்ப நம்ம சொன்ன அந்த தொகையை போய் வர August 5ஆம் தேதி தான் முக்கியம். வர August 5ஆம் தேதிக்குள்ள கட்டணும். அவங்க அப்படி கட்டிட்டாங்கன்னா இதனால என்ன அவங்களுக்கு நன்மை அப்படின்னு பாத்தீங்கன்னா அது வறண்டு மழையே பெய்யாம வறட்சி ஆனாலும் சரி அதிகமா மழை வந்து வெள்ளம் வந்தாலும் சரி இந்த மாதிரி வரப்ப அந்த வறட்சி நிவாரணம் வெள்ள நிவாரணம் கொடுக்குறாங்கல்ல, அப்ப வந்து இந்த காப்பீட்டு தொகை அவங்க செலுத்திருந்தாங்கன்னா அவங்களுக்கு வந்து சரியா போய் இந்த காப்பீட்டு தொகை வந்து சேரும், இந்த நிவாரணம் அவங்களுக்கு ஈஸியா கிடைக்கும் கண்டிப்பா. இதுதான் வந்து அந்த விவசாயிகளுக்கு பயனான நியூஸ். இதை நேரத்து வந்து அறிவிச்சிருக்காங்க. நல்லது. சரிப்பா, விவசாயிகள் மழை பத்திலாம் பார்த்தாச்சு, கையோட இந்த வானிலை அறிக்கை அதையும் நம்ம சொல்லிடலாம். நாளைக்கு பாத்தீங்கன்னா நம்ம மாவட்டத்துல 91.4 டிகிரி அதிகபட்சமா வெப்பநிலை இருக்கும். அதே மாதிரி 77 டிகிரி வெப்பநிலை வந்து குறைவான வெப்பநிலை இருக்கும் அப்படின்னு சொல்லி வானிலை அறிக்கை சொல்லுது. அதே மாதிரி நம்ம மாவட்டத்துல வந்து மேகமூட்டத்தோட இருக்கும், ஒரு சில இடங்கள்ல பரவலா மழை பெய்யும் அப்படின்னு சொல்லி நம்ம மாவட்ட செய்தியில பாத்துருக்கோம். அப்ப நாளைக்கு மழை பெய்யும் எதிர்பார்க்கலாம். கண்டிப்பா பாக்கலாம். ஓகே, கண்டிப்பா. இதே மாதிரி இந்த இன்னொரு சூப்பரா நியூஸ் ஒன்று வச்சிருக்கேன். என்னது அது? என்ன அப்படின்னா நம்ம தல ரசிகர்கள்லாம் ஒரு நல்ல ஒரு முக்கியமான ஒரு நியூஸ் ஒன்னு வச்சிருக்கேன். அஜித் ரசிகர்கள். ஆமா, அது என்ன அப்படிங்கறத ஒரு சின்ன இடைவெளிக்கு அப்புறம் பார்க்கலாம். காத்திருங்கள், கல்லாறு கரம் மசாலா. மீண்டும் கல்லாறு கரம் மசாலா. ஆமாப்பா, பிரேக் முன்னாடி ஏதோ இப்படி இப்படி என்னது? அது ஒன்றும் இல்லைப்பா, ஆள் ஆளுக்கு ஒரு மேனலிசம் வச்சிருக்காங்க, நம்மளும் நமக்கும் ஒரு ஸ்டைலை உருவாக்கணும்னு ட்ரை பண்ணேன் செட்டா விளையாட்டுக்கு. சரி, நீ மேட்டருக்கு வா. சரி, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பெண்களுக்கான ஒரு பயனான ஒரு தகவலை சொல்ல போகிறோம். என்னன்னு பார்த்தீங்கன்னா பெரம்பலூரில் இருக்கிற
இந்தியன் ஓவர்சீஸ் வங்கி ஐஓபின்னு சொல்லக்கூடிய அந்த பேங்க்ல ஓகே கிராமிய சுய வேலைவாய்ப்பு பயிற்சி மையம் அப்படிங்கிற ஒரு திட்டத்தின் கீழே வந்து வர ஆகஸ்ட் 7ஆம் தேதியிலிருந்து நம்ம பெரம்பூர் மாவட்ட பெண்களுக்கான இலவச தையல் பயிற்சியை கொடுக்க போறாங்க. இதுக்கு என்னென்ன கண்டிஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம மாவட்டத்தில் இருக்க பெண்கள்லாம் வந்து குறைஞ்சபட்சம் 8வது படித்தவங்களா இருக்கணும், வயது வந்து 18 to 45 இருக்கணும், குறிப்பா நம்ம மாவட்டத்தை சேர்ந்த பெண்களா இருக்கணும், அதாவது பெரம்பூர் மாவட்டத்தை சேர்ந்த பெண்களா இருக்கணும். இவங்க எல்லாம் வந்து நம்ம பெரம்பூர்ல இருக்கிற ஐஓபி பேங்கோட மாடியில இதற்கான விண்ணப்பம் கிடைக்குது. அந்த விண்ணப்பத்தை வந்து அவங்க பூர்த்தி செஞ்சு கொடுத்தாங்கன்னா அவங்க வந்து ஒரு என்ட்ரன்ஸ் எக்ஸாம் வைக்கிறாங்க, அதாவது வர 4ஆம் தேதி அந்த எக்ஸாம் வைக்கிறாங்க. அந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ல அவங்க பாஸ் பண்ணிட்டா அதுல இருந்து செலக்ட் ஆகும் அளவுக்கு வர ஆகஸ்ட் 7ஆம் தேதியிலிருந்து அந்த இலவச தையல் பயிற்சியை கொடுக்குறாங்க. கிட்டத்தட்ட ஒரு 30 நாள் வந்து அந்த பயிற்சி கொடுக்குறாங்க. பயிற்சி முடிஞ்சவனே வந்து அவங்களுக்கு அரசு சான்றிதழும் கொடுக்குறாங்க. இந்த விண்ணப்பத்தோட என்னென்னலாம் இணைக்கணும் நம்ம பெண்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ரேஷன் கார்டு, ஓட்டர் ஐடி, ஆதார் அட்டை, 4 பாஸ்போர்ட் சைஸ் போட்டோ, 1 ஸ்டாம்ப் சைஸ் போட்டோ, இதெல்லாம் அவங்க எடுத்துட்டு போயிட்டு அவங்க அந்த விண்ணப்பத்தை பூர்த்தி செஞ்சு பதிஞ்சுக்கலாம். பதிஞ்ச பிறகு அவங்க 4ஆம் தேதி வந்து ஒரு நேர்முக தேர்வு மாதிரி ஒரு செலக்ட் பண்றாங்க. அதுல செலக்ட் ஆனவங்களுக்கு 7ஆம் தேதியிலிருந்து பயிற்சி கொடுக்குறாங்க. 30 நாள் பயிற்சி, காலை 10 மணிலிருந்து சாயந்தரம் 5 மணி வரைக்கும் இந்த பயிற்சி நடைபெறும். பயிற்சி முடிஞ்சவனே அவங்களுக்கு சர்டிஃபிகேட் கொடுக்குறாங்க. இந்த திட்டத்தை வந்து பெண்கள் பயன்படுத்தி ரொம்ப பலனடைஞ்சிக்கலாம். இதுல ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன பாத்தீங்கன்னா, இந்த திட்டம் நடக்கிற அந்த பயிற்சி நடக்கிற 30 நாளுமே வந்து இதுல கலந்துக்கிற பெண்களுக்கு மதிய உணவு இலவசமா வழங்கப்படுது அப்படிங்கிறது ஒரு முக்கியமான தகவல். கண்டிப்பா சூப்பர் ரைட்டு, இப்போ நல்ல விஷயம் சொன்னேன். அடுத்து நான் ஒரு மேட்ரு சொன்னேன், என்ன சொல்லடா நீ முந்திக்கிட்டு சொல்றேன். ஆமா, பிரேக் முன்னாடி அதான் சொல்ல வரேன். ரசிகர்களுக்கு ஏதோ ஒரு நானே மறந்துட்டேன். என்ன வச்சிருக்கியா? அவ்வளோ செம்ம ஒரு இண்டஸ்ட்ரியான மேட்ரு வச்சிருக்கேன். சொல்லு, நானும் கேட்குறேன். என்னன்னா, நம்ம தலை வந்து ரீசெண்டாக நடிச்சிருக்க படம் விவேகம். ஆமா, தெரியுமில்ல? நடிச்சு முடிச்சு எல்லாம் முடிஞ்சிருச்சு. இப்போ அந்த படம் வந்து வர்ற ஆகஸ்ட் 10ஆம் தேதி ரிலீஸ் ஆகிறதா இருந்துச்சு. ஆனால் இப்போ அந்த படம் அன்னைக்கு ரிலீஸ் ஆகலை. சந்தோஷமா எதிர்பார்க்கிற குஷியான விஷயம் சொல்லிட்டு திடீர்னு 10ஆம் தேதி ரிலீஸ் ஆகணும்னு சொல்ற இதுதான் சந்தோஷமா. முந்திரி கொட்ட மாதிரி முந்தக்கூடாது. என்ன முடிக்கவே நான் என்ன மேட்னா இருக்குது என்னன்னா, 10ஆம் தேதி ரிலீஸ் ஆகல, ஆனா வர்ற 2 ஆகஸ்ட் 24ஆம் தேதி ரிலீஸ் ஆகுறது கன்ஃபார்ம் சொல்லி திரைப்படக்குழு அது அதிகாரப்பூர்வமா அறிவிச்சிட்டாங்க. 24 ஆகஸ்ட். இதுல இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, இந்த படம் வந்து தணிக்கை குழுக்கு போயிருக்கு. ஒரு சீனு கூட கட் பண்ணலையா, எடுத்த படம் அப்படியே வச்சிருக்காங்களாம். இதனால அந்த டீம் வந்து ரொம்ப சந்தோஷமா இருக்கும். கண்டிப்பா. இன்னைக்கு காலைல நான் டீ குடிக்கும் போது தினகரன் பேப்பர் பார்த்தப்பா, நான் ஒரு மேட்ரு பார்த்தேன். என்னன்னா, அதுல இந்த மாதிரி நான் நேற்று சொன்னல ஒரு விஷயம், இந்த மாதிரி கேஸுக்கான மானிய அத்தவசர் ரத்து பண்ண போறதா சொன்னல, அந்த விஷயம் வந்து இன்னைக்கு போட்டிருந்தாங்க பேப்பர்ல. மக்கள்லாம் ரொம்ப அந்த நியூஸ் கேட்டு அதிருப்தியில இருக்கிறதா போட்டிருந்தாங்கப்பா. இந்த மாதிரிலாம் போயிட்டு இருக்கவே வந்து அந்த விஷயத்துக்கு வந்து மக்கள் எல்லாம் கொஞ்சம் என்னடா மானியம் ரத்து பண்ண போறாங்களே. ரைட்டு, நீ இப்ப கேஸ் மானியம் ரத்து அப்படிங்கிறதுனா இன்னொரு முக்கியமான செய்தி சொல்லி ஆகணும். என்னது? நம்ம ரேஷன் கார்டு. ஆமா, பாத்தீங்கன்னா நாளைக்கு முன்னாடி வந்து ஒரு தமிழக அரசாணை ஒண்ணு வெளியே வந்துச்சு. ஏன்னு பாத்தீங்கன்னா, 5 ஏக்கர் நிலம் வச்சிருக்கவங்களுக்கு ரேஷன் கார்டு கிடையாது. 1 லட்சத்துக்கு மேல வருமானம், வருடத்துக்கு 1 லட்சமா வருமானம் உள்ளவங்களுக்கு ரேஷன் கார்டு கிடையாது. ஏசி கார் இது மாதிரி எல்லாம் யூஸ் பண்றவங்களுக்கு கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 5-6 கேட்டகரி போட்டு இவங்களுக்கு எல்லாம் வந்து மத்திய அரசினுடைய உணவு பாதுகாப்பு திட்டத்தின் கீழே ரேஷன் கிடையாது அப்படின்னு சொல்லி அறிவிப்பு வந்துருக்கு. மக்கள் எல்லாமே வந்து ரொம்பவே ஒரு குழப்பத்துல இருந்தாங்க. இதுக்கு நடுவுல இப்ப இன்னொரு அறிவிப்பு வந்திருக்கு. என்னது? நம்மளுடைய உணவுத்துறை வழங்கல் அதிகாரியே வந்து ஒரு அறிக்கை வெளியிட்டு இருக்காரு. என்னன்னா, வர செப்டம்பர் 1ஆம் தேதியில இருந்து கட்டாயம் ஆதார் கார்டை வந்து ரேஷன் கார்டோட இணைக்கணும், அப்படின்னாதான் வந்து உணவுப் பொருள் வந்து வழங்கப்படும். அறிவிப்பு அதிகாரிகமா அறிவிக்கல அவரு. அந்த அறிவிப்பு விரைவில் வரும் அப்படின்னு சொல்லி அவரு வந்து ஒரு கருத்து சொல்லியிருக்காரு இன்னைக்கு. ஏன்னா 1 லட்சம் பேருக்கு மேல இன்னும் ஆதார் கார்டை இணைக்காம இருக்காங்களாம். அங்க அவங்க அந்த பத்திரப்பதிவு அதிகாரி வந்து ஒரு அறிக்கை விட்டுருக்காரு. அது என்ன அப்படின்னா,
இது எப்பவுமே நம்ம பத்திரப்பதிவு பண்ணா நேர்ல போயிட்டு எல்லா ப்ராசஸும் பண்ணாள் சரியா போயிடும். இப்ப அது எல்லாமே மக்கள் வந்து எளிமையா பயனடையணும் அப்படிங்கிறதுக்காக ஆன்லைன் சிஸ்டம் கொண்டு வந்திருக்காங்க. இது பார்த்தோம்னா தமிழ்நாட்டுல மட்டும் 41 சார் பதிவு அலுவலகம் இருக்குதுங்க மொத்தம். ஆமா, அதுல வந்து இப்ப வந்து எல்லாமே வந்து ஆன்லைன் சிஸ்டம் கொண்டு வந்துட்டாங்க. இனிமே வந்து பத்திர பதிவு பண்ணணும்னா நம்ம வந்து அந்தந்த மாவட்டம் அங்கங்க தான் பண்ணிக்கணும். இப்ப அது இல்லாம எங்க இருந்து தமிழ்நாடுக்குள்ள எங்க வேணாலும் பதிவு பண்ணிக்கலாம். இதுல என்ன ஒரு சிறப்பு சருகுனா எல்லா விஷயமும் ஆன்லைன்லயே பண்ணிக்கலாம். கையெழுத்து போட மட்டும் நம்ம அலுவலகத்துக்கு போனா போதும், மற்ற எல்லா விஷயமும் ஆன்லைன்லயே எல்லாம் பண்ணிக்கலாம். ஓரளவு மிச்சம் ரொம்ப சேவாகும், ப்ராசஸும் ஃபாஸ்டா நடக்கும் அப்படின்ற மாதிரி கொண்டு வந்துருக்காங்க. இதை அறிவிச்சது வந்து பத்திர பதிவுத்துறை அதிகாரி. இன்னொரு அறிவிப்பு நான் சொல்றேன் கேளு. அதாவது வந்து இப்ப தமிழ்நாட்டுல வந்து மொத்தம் 9 வகையான ஓய்வூதிய திட்டம் செயல்பட்டு இருக்கு. அதாவது முதியோர் உதவித்தொகை, விதவை உதவித்தொகை, கணவரால் கைவிடப்பட்டோர் உதவித்தொகை, ஆதரவற்றோர் உதவித்தொகை அப்படின்னு சொல்லிட்டு மொத்தம் ஒரு 9 வகையான ஓய்வூதிய திட்டம் செயல்பாட்டுல இருக்குது. இதுல வந்து இந்த ஓய்வூதியம் இந்த முதியோர்களுக்கு உள்ளது விதவைகளுக்கு உள்ளதெல்லாம் சரியா போய் சேரல. அதாவது தேவையில்லாதவங்க இதை வாங்கி யூஸ் பண்ணுறாங்க, அதுக்கு தகுதி உள்ளவங்களுக்கு இது கிடைக்க மாட்டேங்குது அப்படின்னு சொல்லி ஏற்கனவே வந்து நிறையா குழுக்கள்லாம் அமைச்சு ஆய்வு பண்ணி நினைவு பண்ணி ஓரளவு கட்டுப்படுத்தி எல்லாம் பண்ணாங்க. அப்படி இருந்த கூட தொடர்ந்து இன்னமும் உண்மையான பயனாளிகளுக்கு அது போய் சேரல அப்படிங்கிறதுனால மறுபடி இப்போ வந்து ஒவ்வொரு மாவட்டத்துலேயும் அதுவும் குறிப்பாக ஒவ்வொரு தாலுகா வாரியாக ஒரு துணை கலெக்டரை நியமித்து அவருடைய தலைமையில் ஒரு குழு, அந்த குழு மறுபடி வந்து இந்த ஆய்வுகளை மேற்கொண்டிருக்கு. அதாவது இந்த சென்சஸ் எடுத்து யார் கரெக்டாக இவங்களுக்கு வந்து உண்மையாலுமே வந்து ஆதரவுட்டிருக்காங்களா, இவங்க உண்மையாலுமே கணவனால் கைவிடப்பட்டவரா, இவர் முதியோர் உதவித்தொகை பெறுறதுக்கு ஒரு தகுதியானவரா அப்படின்னு சொல்லி சரியான ஒரு புள்ளிவர கணக்கெடுப்பில் வந்து மறுபடியும் வந்து களமிறங்கியிருக்காங்க. மிக விரைவில் இதை சரியாக செயல்படுத்தி உண்மையான பயனாளிகளுக்கு அரசு கொடுக்கக்கூடிய அந்த ஓய்வூதிய திட்டங்கள் வந்து போய் சேரணும் அப்படிங்கன்னு நாங்களும் விரும்புகிறோம். இப்பெல்லாம் இருக்குத. இன்னொரு நல்ல ஒரு இன்ட்ரெஸ்டான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, குறிப்பா இளைஞர்களுக்கு முக்கியமான விஷயம் கிரிக்கெட். நாளைக்கு இந்தியா இலங்கைக்கான மேட்ச் கொழும்புல நடக்குது. எத்தனாவது டெஸ்ட் சொல்லியா? ரெண்டாவது டெஸ்ட் நடக்குதுப்பா. இந்தியா இலங்கை ரெண்டாவது டெஸ்ட் மேட்ச் நடக்குது, நாளைக்கு கொழும்புல நடக்குது. ஆமா, மறக்காம பாருங்க. இதோட நாங்களும் கிளம்ப வேண்டிய நேரம் வந்துருச்சு. மீண்டும் நாளைக்கு இந்த கல்லாறு கரம் மசாலா உங்களை சந்திக்கிறோம். அதுவரை உங்களிடம் இந்த விடைபெறுவது உங்கள் நூருல், உங்கள் மோகன்.